ஸோ நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப நீங்கள் இந்த இடத்த விற்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக செல் பண்ணி கொடுப்பாங்க. இல்லாத பட்சத்துக்கு இவங்களே வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அதாங்க, ஸோ உங்கள் கையில் ஒரு 5 to 6 லட்சம் இருந்தாலே போதும், உங்களால் இவ்வளோ மெயினாக இருக்கக்கூடிய இந்த லேஅவுட்டில் ஒரு சூப்பரான பிளாட் வாங்கிக்க முடியும். ஸோ ஓகே சார், எவ்வளோ பிளாட்ஸ் இருக்குது, நாங்களாம் இடம் வாங்காமல் நான் அதுக்காக உங்ககிட்ட இங்கே ஒரு பிளாட்டை சூஸ் பண்ணணும். ஒன்றும் இல்லை சார், நீங்கள் நிறைய இடத்துல பார்க்குறீங்க, லேஅவுட் இருக்குது எங்களை வர்ற வழியில், அவங்க கொடுக்குற ரேட்டை விட இது காம்படிட்டிவ் ரேட் இது. ஓகே. ரெண்டாவது, இந்த ஜிஎஸ்லேருந்து 3.5 கிலோமீட்டர்ஸ் தான், ட்ரெயின் ரூட்டும் இருக்குது, பஸ் ரூட்டும் இருக்குது. ஓகே. பக்கத்தில் உங்கள் இந்த மகேந்திரா வேல் சிட்டி ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்லை, ஜஸ்ட்டு வந்து ஒரு 3 கிலோமீட்டரில் தான் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லேட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ குடியிருப்புக்கும் சென்ட்ரல் இருக்குங்க. ஓகேங்களா சார், பேக்கூரில் பார்த்தாலே தெரியும், ஸோ நிறையா வீடுகள் இருக்குது, வீடுகளுக்கு மத்தியில் தான் இந்த லேஅவுட் இருக்குது. சார், நீங்கள் வர்ற வழியில் 2-3 லேஅவுட் இருக்குது, நீங்கள் அங்கே ரேட்டையும் விசாரிங்க, அதில் இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸையும் பாருங்கள், நிச்சயமாக இதை பெஸ்ட்டுன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ரேட் வைஸும் லொக்கேஷன் வைஸும் அம்யூனிட்டிஸும் இது பெஸ்ட்டாக இருக்குது, நிச்சயமாக இதை நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதாங்க சார், பக்கத்தில் போய் நீங்கள் விசாரிச்சு பார்த்துட்டு கூட நீங்கள் வரலாம், அப்போ தான் தெரியும் இவங்க ரேட் எவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்றது. ஹாய் ஹலோ, நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனலேருந்து. ஸோ காய்ஸ், நீங்கள் ஜிஎஸ்டி இருக்கட்டும், மறைமுக ரயில்வே ஸ்டேஷன் இருக்கட்டும், ஸோ 3 கிலோமீட்டர் பக்கத்தில் ஒரு சூப்பரான லேஅவுட் இருக்குது. இங்கே நீங்கள் இடம் வாங்கணும் அப்படின்னா உங்கள் கையில் ஒரு 5 to 6 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், உங்களால் இந்த குடியிருப்புக்கு மத்தியில் ஒரு சூப்பரான லேஅவுட் சூஸ் பண்ணிக்கிற முடியும். அப்படி இந்த லேஅவுட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, இந்த லேஅவுட்டுக்குள்ளே என்னென்ன அமியூனிட்டிஸ் இருக்குது, இந்த லேஅவுட் பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் காலேஜ்லாம் இருக்குது, இதை பற்றின முழுமையான உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் பில் பட்டன் வலிக்கங்க, அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சார் வந்துட்டார், சார் கிட்ட தான் நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியும் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, ஹாய் சார். ஹலோ சார். ஓகே சார், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். என் பேர் பாஸ்கர், கம்பெனி வந்து அசட் ப்ளஸ்ன்ற கம்பெனி, இது சென்னை அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. சூப்பர் சூப்பர். ஓகே சார். ஓகே சார், நம்ம அசட் ப்ளஸ்லேயே நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஆமாம். ஸோ இது நமக்கு 8வது ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் நேம் என்ன, எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இது வந்து அசட் ப்ளஸ் ஆட்ட 61வது ப்ராஜெக்ட். ஓகே, இது வந்து நம்ம மறைமலை நகரில் இருக்குது. மறைமலைநகர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மறைமலைநகர் வந்து செங்கற்பட்டுக்கு முன்னாலேயே, கண்டிப்பாக தாம்பரத்துக்கும் செங்கற்பட்டுக்கும் மிடில் இருக்கக்கூடிய ஒரு இடம். சூப்பர் சூப்பர். பார்த்தங்க, ஸோ தாம்பரத்துக்கும் செங்கல்பட்டுக்கும் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னு தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ ஓகே சார், அவ்வளோ வெளிவாக இருக்கக்கூடிய இந்த பிளாட்டில் நம்ம என்னென்ன அமியூனிஸ் பண்ணி வச்சுருக்கோம் சார்? நீங்கள் பாருங்கள், நம்ம ரோடு பார்த்தீங்கனாலே நம்ம பிளாக் டாப் ரோடு 24 அடி ரோடில் போட்டிருக்கோம். அப்புறம் ட்ரைனேஜ் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம், காம்பவுண்ட் வால் பண்ணியிருக்கோம், செக்யூரிட்டி இருக்குது, 24x7 செக்யூரிட்டி இங்கே நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, இபி லைன் கனெக்ஷன் இருக்கு. ஓகே, சிசிடிவி கேமரா இருக்கு. சூப்பர் சூப்பர். ஓகே சரிங்களா, ஒவ்வொரு மரங்களை வச்சு இதுக்கு நம்ம வந்து வாட்டர் கனெக்ஷன் கொடுத்து ஒவ்வொரு பிளாட்லையும் வந்து மரங்கள் வர மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம், க்ரீனிஷாக நீங்கள் பார்க்குறதுக்கு இது மாதிரி பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. ஸோ அதுங்க சார், ஒரு லேஅவுட்டுக்கு ஒரு பேசிக்காக என்னென்ன அம்யூனிட்டிஸ் தேவையோ அது எல்லாமே இவங்க பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ ஓகே சார், அப்படி இருக்கும்பொழுது நம்ம லேஅவுட் பக்கத்தில், நம்ம ப்ராஜெக்ட் பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது? மரமலை ஸ்கூலில் 2 வந்து ஹைஸ்கூல் இருக்குது சார். இதை தள்ளி உங்களுக்கு வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்குது. ஓகே, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு வந்து எல்லா எஜுகேஷன் எல்லா பேசிக் நீட்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது. இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து மெடிக்கல் காலேஜ்லேருந்து எல்லாமே இருக்கு இல்லையா? நர்சிங் அது மாதிரி எல்லாமே எதுவுமே இருக்குது. ஓகே, செங்கற்பட்டும் ரொம்ப தூரத்தில் இல்லை, இங்கே செங்கற்பட்டும் உங்களுக்கு பக்கம், ஸோ இங்கேயும் எல்லா வசதியும் இருக்குது. சூப்பர். ஓகே சொந்தங்க, ஸோ தாம்பரமும் பக்கம் செங்கல்பட்டும் பக்கம் அப்படி இருக்கும்பொழுது அந்த 2 இடத்துலையுமே எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம சென்ட்ரல் இருக்கோம் அப்படின்றனால 2 பக்கமே நம்ம ரொம்ப ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ அதனால் நமக்கு ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ ஓகே சார், அப்படி இருக்கும்பொழுது நமக்கு டிரான்ஸ்போர்ட் எப்படி சார்? சார் ஒன்று, டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி 3.5 கிலோமீட்டர்ஸ். ஆமாம் ஆமாம், இப்போ அங்கே தான் வந்தவங்க. அதுலேருந்து டிரான்ஸ்போர்ட்டு வந்து பஸ் வசதி மாத்திரம் இல்லை, உங்களுக்கு வந்து இந்த ட்ரெயின் வசதியும் ட்ரெயின் கனெக்டிவிட்டியும் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே இது வந்து உங்களுக்கு பெரிய ப்ளஸ் இது இந்த சைட்டை பொறுத்தவரை. கண்டிப்பாக. அது இல்லாமல் நமக்கு மறைமலை நகரில் வரக்கூடிய பஸ் வந்து ஜஸ்ட் 1.2 கிலோமீட்டர்ஸில் அது வரையும் பஸ் வசதி இருக்குது. சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே. ஸோ ஓகே சார், பார்த்தாலே தெரியுது எங்கள் எல்லா பொருள் வாங்கி வச்சுருப்பீங்க. ஸோ இருந்தாலும் சொல்லுங்கள், என்னென்ன பொருள் வாங்கி வச்சுருக்கீங்க? டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல் வாங்கியிருக்கேன் சார். ஓகே, 3 பேங்க்கில் லோனுக்கு அப்ரூவல் வாங்கி வச்சு ஏபிஎஃப் வாங்கி வச்சுருக்கோம். ஓகே ஓகே. ஆக்சிஸ் பேங்க், எச்டிஎஃப்சி அண்டு எஸ்பிஐ. ஸோ 3 பேங்க்கில் வந்து நம்ம ஏபிஎஃப் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ நம்ம எந்த பேங்க்குக்கு போனாலும் நம்ம லோன் நம்ம ஈஸியாக பண்ணி கொடுத்துலாம், அதை நம்மளே பண்ணிடலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ ஓகே சார், நம்ம லேஅவுட்டில் வாட்டர் லெவல் எத்தனை இடம் இருக்குது? நீங்கள் இப்போ வந்து நம்ம சைட்டை விட்டு வெளியே வந்தோம்னா அங்கே ஒரு பெரிய கிணறு இருக்கும், அங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஆமாம் ஆமாம். அங்கே வந்து 15 அடியில் தண்ணி இருக்குது சார்.
கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஹைரைஸ் பில்டிங் எதுவும் கிடையாது, ஸோ தண்ணி வசதி அவ்வளோ நல்ல இது ஆர்வப்படாமலே குடிக்கலாம். சூப்பர், ரொம்ப கிட்டக்கவும் தண்ணி இருக்குது, 15 அடியிலையும் தண்ணி இருக்குது. ஸோ ஓகே சார், இப்போ சொல்லுங்கள், நான் வரும்போது பார்த்தேன் இதுக்கு முன்னாடி எத்தனை லே அவுட் இருக்குது. ஸோ நான் அங்கெல்லாம் இடம் வாங்காமல் நான் எதுக்காக உங்ககிட்ட இங்கே ஒரு லேண்டை சூஸ் பண்ணணும்? நம்ம ஏன் இந்த இடத்துல நம்ம இடம் வாங்க போகிறோம்னு சொல்லணும்னா, மற்றவங்களை விட நம்ம கம்பேரிட்டிவாக ரேட் வந்து ரொம்ப கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா, அவங்க 3700 சொல்லி அவங்க வந்து ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம சொல்கிறதே இங்கே வந்து 3500 சொல்லி, அதுலேயும் சின்ன ஒரு நெகோஷியபிள் இருக்குது, ரேட்டு வந்து நல்லாயிருக்கு. இன்னொன்று, நம்ம வீடுங்களுக்கு மத்தியில் பண்ணியிருக்கோம், ஒரு 450 வீடுங்க ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், தனித்தனியாக இண்டிவிஜுவல் பங்களாஸ் வந்து தெரியும், அதை நீங்கள் இப்போ இங்கே வந்தீங்கனாலே நீங்கள் பார்க்கலாம். ஸோ பேக்வர்ட்லி பார்க்கணும் தெரியுங்களா? ஸோ வீடுகளுக்கு மத்தியில் தான் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஓகே சார். இது இல்லாமல் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 3.5 கிலோமீட்டர்ஸில் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷனும் 3.5 கிலோமீட்டர்ஸில் இருக்குது, பக்கத்தில் மெகந்திர வேல்ச்செட்டி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம், தாம்பரம், குடுவாஞ்சேரி, இது மாதிரி எல்லாம் இண்டஸ்ட்ரியல் பெல்ட்டு. அதனால் ஐடி பீப்புளுக்கு இந்த இடத்துல நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்த நம்ம அதாங்க. ஸோ இந்த லேண்டை சூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் கேட்டேன், கிட்டத்தட்ட இத்தனை காரணம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஒரு வேல்யூவான காரணம் தான். ஸோ சார், பக்கத்தில் 3700 போய்கிட்டு இருக்கு, ஆனால் நம்ம 3500 அதுலேயும் கம்மி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு லே அவுட் எவ்வளோ சைஸ்ல இருந்துருக்குது? இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பீப்புளுமே வாங்கணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா 830 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1300 அந்த மாதிரி சின்ன சைஸில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இது வந்து நம்ம வந்து யார் வேணாலுமே யாரும் ஈஸியாக வாங்கிட முடியும். சரி ஓகே சார், நீங்கள் பிளாட் மட்டும் சேல் பண்ணுறீங்களா இல்லை வீடும் கட்டி தரீங்களா? நாங்கள் லேண்டு சேல் பண்ணுறோம் ஆல்ரெடி. நாங்கள் வந்து பில்டிங்கும் வந்து வில்லாஸும் நம்ம கட்டி கொடுத்துருக்கோம். ஓகே, கஸ்டமர் விரும்பினா நாங்கள் வந்து அதை பண்ணித்தரோம். பில்டிங் கட்டித்தரோம். சூப்பர், ஓகே. ஸோ அதாங்க, ஸோ உங்களுக்கு வீடு வேணும் அப்படின்னாலும் வீடும் கட்டிக்கலாம், இல்லை லேண்டு மட்டும் போதுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா உங்கள் பிளாட் மட்டும் சேல் பண்ணுறாங்க. ஸோ சார், அப்படி இருக்கும்பொழுது எல்லாராலுமே ரெடி பேமெண்ட் கொடுத்து பிளாட் வாங்கிட முடியாது இல்லையா? ஸோ கண்டிப்பாக லோன் ஆப்ஷன் தான் போய் ஆகணும். அப்போ லோன் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சார், இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்த நீங்கள் வாங்கணும்னு விரும்பி வந்துட்டீங்கன்னா ஒரு 5-6 lakh கையில் இருந்தால் போதும். ஓகே, மற்றதை லோனாக நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இது ஒரு நல்ல இடத்த உங்களுக்கு வாங்கின திருப்தி உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக. ஸோ அதாங்க, உங்கள் கையில் ஒரு 5-6 lakh இருந்தாலே போதும். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ குடியிருப்புக்கு மத்தியில் ஒரு சூப்பரான லேண்டை நீங்கள் வாங்கிக்கிற முடியும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது எங்களுடைய கஸ்டமர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு நீங்கள் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தருவீங்களா? அவங்க வந்து அந்த இன்டென்ஷனில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுன்னு சொன்னால் நாங்கள் கட்டாயமாக நாங்கள் அந்த இது வந்து சைட் விசிட் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம். ஓகே ஓகே. ஸோ சார், இப்போ எல்லா பேருமே இடம் வாங்கி வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னு நோக்கத்தில் வாங்க மாட்டாங்க, நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குவாங்க. ஸோ இவ்வளோ அசஸ் இவ்வளோ பெனிஃபிட் இருக்கக்கூடிய இந்த லேண்டில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணால் அப்படின்னா அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அடுத்து கண்டிப்பாக டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறாங்க, 5-6 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப நீங்களே சர்ச் பண்ணி கொடுப்பீங்களா? நான் ஏன் அதை அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்றது தெரிஞ்சிங்க, நம்ம இந்த 20 பிளாட்டு மட்டும் தான் இப்போ போடுறோம். அது அட்ஜாயினிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும், 4 ஏக்கர் வந்து இப்போ அப்ரூவல் அனுப்பியிருக்கோம், அது இன்னும் அடுத்த வாரம் அப்ரூவல் வந்துடுது. அதுக்கு அது அதை முடிக்கிறதுக்குள்ளே திருப்பி ஒரு 7 ஏக்கர் அப்ரூவல் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நியர் அபவுட் ஒரு 3 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஓகே, இத்தனை வந்து பெருசாக பண்ணும்போது அவ்வளோ பெரிய டவுன்ஷிப் இங்கே உருவாகும். அப்போது இந்த இடம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இதை விற்று ப்ராஃபிட் பார்க்கணும்னு நீங்கள் தோணவே தோணாது. ஏன்னா இது இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டே இருக்கு, இன்னும் வளரப்போகுது, ஏன் நம்ம அவசரப்பட்டு விற்க போகிறோன்னு தான் நினைப்பீங்க. அப்படி நீங்கள் விற்கணும்னு நினச்சா ஒன்று நாங்கள் விற்று கொடுக்குறோம், இல்லைன்னா நாங்களே வாங்கிக்கும். என்னங்க சொல்கிறீங்க? எஸ், 100% அது அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்கிறேன். சூப்பர், ஓகே. ஸோ அதாங்க, ஸோ நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப நீங்கள் இந்த இடத்த விற்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக செல் பண்ணி கொடுப்பாங்க, இல்லாத பட்சத்துக்கு இவங்களே வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அதங்க, ஸோ எனக்கு இருந்த எல்லா டவுட்டுமே நான் கேட்டேன். ஓகேங்களா? இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரி தான் சாரோட ஃபோன் நம்பரும் வாட்ஸ்அப் நம்பரும் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கு, டெஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ வேணும் அப்படின்னா நம்பர் கால் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோ முடிச்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பர் சந்திக்கும் வரை உங்களுக்கு நானும் உங்கள் அமீர். டாடா பை பை, சி யூ, பை. தேங்க்யூ சார்.